வாடா இவ்ளோ தானடா ஜீவா உங்க லக்கேஜ்னா எங்கப்பா இல்லமா நாங்க இப்ப கிளம்பல நீ எங்க கூட வரலையா ஏண்டா சென்னையில இருந்தா தான் உனக்கு ஆபத்துன்னு இங்க அனுப்பி வெச்சோம் உனக்கு பிரச்சனையா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர ஜெயில போட்டாச்சு இனிமே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு இல்லமா அங்க வந்து நான் என்ன பண்ணப் போறேன் அதனால கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வரம்மா கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள் பா அது வந்து அம்மா அவ நினைச்சது நடக்கற வரைக்கும்மா அப்படி என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லம்மா கோபி மலர் கல்யாணத்தை இவன் தான் பேசி முடிச்சான் அத நல்லபடியா நடத்தி வைக்கிற பொறுப்பையும் இவனே ஏத்துக்கிட்டான் கல்யாணம்னால சின்னதும் பெருசுமா பிரச்சனை வரதானே செய்யும் அதெல்லாம் சரி பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பணும் நினைக்கிறேன் நல்ல விஷயம் தானே பவானி நம்ம புள்ள இந்த சின்ன வயசுலயே ஒரு பெரிய காரியத்தை எடுத்து செய்ய போறான் அத நினைச்சு நீ பெருமைப்படுமா இல்லங்க அந்த கல்யாணம் தான் இப்ப தள்ளி போச்சு அவ்வளவு நாள் எப்படி நான் இவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்ப சொல்லுனே சரியில்லைங்கிறதுனால நீ கூட இல்லங்கறத நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா திரும்பவும் என்னால அது முடியாதுப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற வேதனையே எனக்கு கொடுத்துறாத உங்களை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கும் கஷ்டமான விஷயம்தாம்மா அப்ப ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுமா இங்க இருக்கிற சூப்பரான காத்து கிளைமேட் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு தன்னடா இருந்த நான் எங்கமா அனுபவிச்சேன் அந்தால் வந்திர போறாங்கற பயத்துல முழுசா எதுவுமே அனுபவிக்கல இந்த ஊரே கூட நான் முழுசா சுத்தி பார்க்கலமா அம்மா கூட இருக்கறதை விட இந்த ஊரே சுத்தி பார்க்கிறது உனக்கு முக்கியமா போயிடுச்சு இல்ல அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா நான் சொல்றேனேம்மா அதே இந்த ஊரே சுத்தி பார்க்கிறதுக்குன்னு மாப்ள சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு மட்டும் தான் இவர் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா என் பொண்ணு தானுங்க என்னடா சொல்ற ஆமாங்கிறார் இது நாள் வரைக்கும் மது அவருக்கு வெறும் சொத்தமா மட்டும்தாங்க இருந்துச்சு இப்ப கிட்டத்தட்ட பாதி பொஞ்சாதி ஆயிடுச்சு இல்லைங்களா அதான் டக்குன்னு அவளை விட்டுட்டு ஊருக்கு போக இவருக்கு மனசு வரலீங்க அதத்தாங்க இவன் அப்படியே சுத்தி வளைச்சு சொல்ல பாக்குறாரு ஆனா உங்களுக்கு தாங்க அது புரியல இதான் விஷயமா ஜீவா மதுக்காக தான் இங்க இருக்கணும்னு சொல்றியா தாராளமா இருந்துட்டு பாப்பா என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் நீங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷன் இல்ல பவானி ஆனா நீ இங்க இருந்துகிட்டு சும்மா ஊரே சுத்திட்டு இருக்க கூடாது நம்ம எஸ்டேட் மரக்கடைன்னு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ தொழிலோட நெளிவு சுழிவெல்லாம் கத்துக்கோடா சரிப்பா அவர் தானா அதை கத்துக்கிறத விடுது நீங்களும் கூடவே இருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கு இல்லீங்களா அவசியமே இல்லடா என் புள்ள புத்திசாலி யார் உதவி இல்லாம இவனே கத்துக்குவான் அதுதான் நல்லதும் கூட அது மட்டும் இல்லைங்க மலர் என் மதன் கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு நானு ஏற்கனவே கேட்டிருந்தேன் இல்லைங்க அது முடிகிற வரைக்கும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கேடா அவ்வளவு நாள் நான் இங்க இருந்தா ஊர்ல இருக்க பிசினஸ்லாம் யாரா பாக்குறது அட அதெல்லாம் ஒரு விஷயங்களா முதலாளி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே ஆளக்கூடியவர் கையில வந்த போனும் அந்த அந்த கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட மாட்டீங்களா போதா குறைக்கு அங்க மூத்த மாப்பிள்ள வேற இருக்காரு அப்படி இருக்கையில நீங்க அங்க போய்தான் ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்குதுங்களா அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுடா சில வேலைகள்லாம் நம்ம கூட இருந்தாதான் நடக்கும் நம்ம ஆளுங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா நான் இப்ப ஊருக்கு போயிடுறேன் நீ எப்ப கல்யாணம்னு சொல்லு அப்ப வந்து நான் நடத்தி தரேன்
நான் என்ன இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அந்த சாமியே என் கூட நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அந்த யானை பலத்தோட நான் அப்படியே ஓடிட்டே இருப்பேன் முதலாளி. அதுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்களும் வாழ்க்கையில இன்னைக்கு அம்பட்டுனாலதான் இப்படி பிசினஸ் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்குங்க. இப்ப நீங்க இங்க இருக்கும்போது அம்மா கிட்ட மனசு விட்டு நீங்க நிறைய நேரம் பேச முடியும். சின்ன முதலாளிக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அப்படியே காத்தட நடந்து போகலாம் வரலாம். சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து, இதெல்லாம் அனுபவிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அம்மாவுக்கும் மனசுல பலகாலமா இருந்திருக்கும். என்னங்கம்மா நான் சொல்ல சரிதானு? ஆமாங்க, என் மனசுல இருக்கிறது தான் அண்ணனும் சொல்றாரு. உங்களை எந்த டென்ஷனும் இல்லாம இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் டார்கெட், டர்ன் ஓவர், ப்ராஃபிட்னு அதேதான் பேசிக்கிட்டு அதே ஞாபகத்துலதான் இருப்பீங்க. இங்க வந்ததா எந்த பரபரப்பும் இல்லாம நீங்க அமைதியா இருக்கிறத பாக்க முடியுது. ஊருக்கு போயிட்டா திரும்ப அதே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். தலைமுறைக்கும் நாம சொத்து சேர்த்து வச்சாச்சு, இதுக்கு மேலயும் ஓடி என்ன சாதிக்க போறீங்க? இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு நாம ஓடித்தான் ஆகணும் பவானி. அத நான் வேணான்னு சொல்லல, ஆனா ஓட்டத்தை குறைச்சுக்கிட்டு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு எல்லார் கூடவும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணலாமே. நீங்க கூட இருந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமாப்பா, நீங்களும் இங்கே இருந்துருங்களேன். உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க கூடவே இருந்தாதான் ஆதாரத்தோட எல்லாத்தையும் என்னால புரிய வைக்க முடியும். என்ன புரிய வைக்கணும் சின்னவர? அது ஒண்ணும் இல்ல மாமா, இங்க வேற சில பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. அத எவிடன்ஸோட அப்பாவுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னேன். அப்பா நீங்க இங்கேயே இருங்களேன் பிளீஸ் பா. ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றிங்க. தம்பிகளா, அதான் முதலாளியே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இன்னும் வேடியை பார்த்துட்டு இந்த பொட்டியில எடுத்துட்டு உள்ளார போங்க போங்க போங்க. உள்ள வாங்க, நேரா காஃபி சாப்பிட்டு போலாம். வரணுங்க, வரங்க வரங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள, ஆனா நீங்க எதை நிறைவேற்ற துடிக்கிறீங்களோ அது நடக்க நடக்கவும் நான் விட மாட்டேன்ல. சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டல? வாங்கிட்டேமா. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் சாமியை கொண்டு வந்து வரல, நாம எதுவும் வாங்க வேண்டியது இல்லல்ல? வேணாண்டி, பரிகாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இல்லாத தோஷத்துக்கு என்னமா பரிகார பூஜை செய்ய போறீங்க? தோஷமே இல்லனாலும் சாமிக்கு பூஜை பண்றது நல்லதாண்டி. நோயே இல்லாம மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தாமா வரும். நாளைக்கு காலையில பூஜை பண்ணணும்னு வர சொல்லிருக்காங்க. இப்ப போய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? சரிக்கா, நான் எதுவும் பேசல. கோயில்ல போய் என்ன பரிகார பூஜை பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. வனக்கன்னிமார் கோயிலுக்கு தனியா போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரணுமா? இல்ல, அந்த அபிஷேக தண்ணியால நாகாத்தம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும். இப்படி ஒரு பரிகாரத்தை என் வாழ்க்கையிலேயே நான் கேள்விப்பட்டது இல்லக்கா. உனக்காகவே உருவாக்கி இருக்காங்க போல. இத பாரு, பரிகாரத்தெல்லாம் கிண்டல் பண்ணி பேசாத. இவர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேத்த மாதிரிதான் ஜோசியர் இதை குறிச்சு கொடுத்திருக்காரு. இது நல்லபடியா முடிஞ்சாதான் அவ கல்யாணத்துக்கே நாள் குறிக்க முடியும்டி.
எல்லாமே சரியா நடக்கணும்னு நானே வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீ ஏதாவது சொல்லி என் நிம்மதியை கெடுக்காத. உன்னை நோகடிக்கணும்னு நான் நினைக்கலமா. வழக்கமா பண்ற மாதிரி இல்லாம இது ஏதோ புதுசா இருக்கேன்னு தான் நான் யோசிக்கிறேன். வாழ்க்கையில நிறைய நல்லது கெட்டது பார்த்த பெரியவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் எல்லாம் தெரியும். நீ சின்ன பொண்ணு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. நாட்ராயின் முதலாளி குடும்பம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறீங்கம்மா. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்லாம் எனக்கு தெரியல. இந்த பரிகார பூஜைக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. என்னடி, எதுவுமே உனக்கு நல்லதா யோசிக்க தெரியாதா? ஏன் எல்லாத்தையும் தப்பா பாக்குற நீ? சொல்ற ஆளுங்களே தப்பா இருக்காங்களேமா. இந்த பூஜையால அக்கா வாழ்க்கையில நல்லது நடந்தா உங்க எல்லார விட அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான். அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா நெச வேறையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஜாதகத்துல தோஷம்னு சொன்னவங்க பரிகாரத்துல கூட குறைன்னு சொல்லலாமே. இத காரணமா சொல்லி கல்யாணத்தை கூட தள்ளி போடலாம். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர நீ? இந்த பரிகார பூஜை எல்லாம் வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ கல்யாணத்தை இப்பவே முடிச்சலாங்கிறியா? நான் அப்படி சொல்லலமா. அவங்க சொல்றத செய்யலாம், ஆனா முழுசா நம்பிட வேண்டாம். எல்லா விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். மயிலு, எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதனால்தான் நான் இப்ப எதையும் மனசுல போட்டு பெருசா குழப்பிக்கிறது இல்ல. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு எதுவா இருந்தாலும் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, மனுஷங்க நம்மள ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், ஆனா நம்மக்குள்ள சாமி நம்மள என்னைக்கும் கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன். உன் நம்பிக்கைய சாமி காப்பாத்துட்டோமா? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், நீ எங்களோட பூஜைக்கு வருவல? இல்லக்கா, நாலஞ்சு பேர்கிட்ட பால் பணம் வாங்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு காலையில தான் வர சொல்லிருக்காங்க. நான் அந்த வேலையை பாக்குறேன், நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க. ஏண்டி, பூஜையோட பணம் வாங்குற வேலை பெருசா போச்சா? நான் அதுக்காக மட்டும் சொல்லலம்மா, அங்க வந்தா அவங்க நடிப்பெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கும். கேவாயும் சும்மா இருக்காத. கடுப்புல நான் ஏதாவது சொல்லிட்டா உனக்கும் அக்காவுக்கும் தான் சங்கடம். நான் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என்னடி இவ? செய்ய போறா அது விஷயமா பேசத்தான் உன்னை இங்க நான் வர சொன்னேன். மலர் அபிஷேக தண்ணியை எடுத்துட்டு வந்து கொளக்கரையில இருக்கிற அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்றாரு. அவ கன்னிமாருக்கு அபிஷேகம் முடிச்சிட்டு வரப்ப நம்ம ஆளுங்களை வச்சு அவ கையில இருக்கிற தண்ணிய தட்டி விட்டுலாம்ப்பா. அப்பதான் பரிகார பூஜை பாதிலேயே நின்னு போகும்பா. அப்பா ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொல்ற யோசனை சரியில்லையா? இல்ல கண்ணு, பூஜைய தடுத்து நிறுத்தணும்னு நீ சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா நீ நாத்ராயம் பண்ணாச்ச, கொஞ்சம் அதையும் தாண்டி யோசிப்பேன்னு நினைச்சேன். அப்பா எனக்கு புரியலப்பா. விளங்குற மாதிரியே சொல்றேன். நம்ம நிலத்துல ஒரு விச செடி முளைக்குதுன்னு வச்சுக்க, சும்மா அத அப்படியே மேலாக்க வெட்டி போடுறதுனால நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. வேரோட அதை கொத்தி தூக்கி போட்டாதான் நமக்கு நல்லது. இந்த பரிகார பூசியை தடுத்துட்டோம்னா
சும்மா இருந்துருவான்னு நினைக்கிறியா? ஓ அம்மா, இன்னொரு நாளைக்கு இந்த பூஜையை வச்சுக்கலாம்னு சொல்லுவ. இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குதான்னு இவரையே கேப்பா. இவர் அதுக்கு வேற ஏதாவது ஒரு பூஜை சொல்லுவார். அதனால இந்த பூஜை தோஷம்லாம் இழுத்துக்கிட்டே இருக்க கூடாதுமா. என்ன ஒவ்வொரு முறையும் நாம அதை தடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வை, இயல்பாவே நம்ம மேலத்தான் சந்தேகம் வரும். கோபிக்கும் அந்த தருத்திரம் பிடிச்ச மலருக்கும் கல்யாணம் நடந்துடக் கூடாதுங்கிறது தானே நம்ம நோக்கம். அதுக்கு பேசாம அந்த மலரையே இல்லாம செஞ்சிட்டோம்னா வேற வழி இல்ல கண்ணு. இதை தவிர நாம வேற எதை செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியுமே தவிர நிறுத்த முடியாது. அதோட நம்ம மதுவோட கல்யாணத்திலயும் ஏகப்பட்ட ஜோலி இருக்குது. அதுல நாம கவனம் செலுத்தணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அப்பப்ப தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்பா நீங்க சொல்றது சரிதான், ஆனா மலரு கொண்டாலும் நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அந்த சந்தேகம் வந்துட கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு பரிகார பூஜைய உருவாக்கி ஜோசியரை விட்டு நானே சொல்ல சொன்னேன். இவர் நம்ம ஆளு பாரு, தீவிர விசுவாசி, தவறாம நடந்துகிட்டார். நான் என்னைக்குமே உங்க விசுவாசி தான் முதலாளி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, உங்க திட்டம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்றேன், மலர் அந்த காட்டுக்குள்ள பரிகார பூஜைக்காக தனியா போய் தான் அபிஷேக தண்ணிய கொண்டுட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறோம். அவ அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது பிரகாஷ் அவ கழுத்த அறுத்து போட்டு அவ மாட்டிருக்கிற நகநட்டையில எடுத்துக்கிட்டு ஊருக்கு சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான். ஒருவேளை போலீஸே வந்து இந்த விஷயத்துக்குள்ள தலைய நுழைச்சு விசாரிச்சாலும் நகைக்காக நடந்த ஒரு கொலையா மட்டும்தான் அது பதிவாகும். நம்ம மேல ஒரு பாயலுக்கும் சந்தேகம் வராது. எப்படி? ஐடியா நல்லதான்ப்பா இருக்கு, ஆனா இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு யாரும் யோசிக்க மாட்டாங்களா? எப்படிமா எப்படி யோசிப்பாங்க? இந்த பரிகார விஷயத்தை பத்தி நாம சொல்லலையே, சொன்னவர் ஜோசியர். இவர் நம்ம ஆளுங்கிறது ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் தெரியாது. நாம ஜோசியரை வச்சு இப்படி ஒரு பூஜையை செய்ய சொல்லி வர்ற வழியில ஆளை வச்சு மலர கொல்லுவோன்னு யாராலையும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது கண்ணு. அந்த அளவுக்கு அங்க யாருக்கும் புத்தியும் இல்லைன்னு வச்சுக்க. என்ன கண்ணு அமைதியா இருக்கிற? ஓ, இதனால எதனா வில்லங்கம் வருமோன்னு ஓ மனசுல ஒரு பயம் இல்ல? நமக்கு எந்த வகையிலையும் ஒரு சின்ன சிக்கல் கூட வர்றாத மாதிரி ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்ன, நாம திட்டம் போடுற மாதிரியே எல்லாம் துல்லியமா நடக்கு, பயப்பட அவசியமே கிடையாது. நீங்க செய்யறது எதுவும் தப்பா இருக்காதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்குன்னு ஆனான்னு இழுக்கிற மனசுல எதுனா தயக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை மூடி மறைக்க கூடாது, டக்குன்னு போட்டு உடைச்சிருந்தோம். என்ன மலர் கல்யாணத்தை சொல்லி மிரட்டிதான் மயில நாம அடக்கி வச்சிருக்கோம். மலர் இல்லன்னு ஆயிட்டா மயில எப்படிப்பா கண்ட்ரோல் பண்றது? இதுமே அந்த கழுதைய பத்தி நாம எதுக்கு என்ன கவலை பண்ண? நம்ம மதுவுக்கும் சின்ன முதலாளிக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. சபையிலிய வச்சு மதுதான் ஜீவாவை காப்பாத்துனான்னு கற்பூரம் ஏத்தி சத்தியமும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பெரிய முதலாளியோட முடிவை
அந்த கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது. எந்த சக்தி தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய முதலாளியை அனுமதிக்க மாட்டார். அவரோட மனசை இதுக்கு அப்புறமும் மாத்தணும்னா தான் தான் ஜீவாவை காப்பாத்துனதா அந்த புள்ளும் மயிலும் நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சாட்சி எப்படி நிரூபிக்க முடியும்? இனிமே அவளை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லம்மா. சின்ன முதலாளியை மட்டும் அவ பக்கம் போக விடாம நாம இழுத்து புடிச்சு நிறுத்திட்டோம்னா போதும். சரிப்பா, என் குழப்பம் தெளிஞ்சிருச்சுப்பா. உங்க பிளான் படி எல்லாம் நடக்கட்டும்.